வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பூநகரி மக்களது குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், நாடாளுமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான மேன்முறையீடுகள் தொடர்பில் மீள் பரிசீலனை. சீனாவில் கடல் விமான விபத்தில் ஐவர் பலி. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். பூநகரி மக்களது குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். நேற்று தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் அமைச்சர் ரவூப் ஹக்கீமிடம் இவ்வாறு வலியுறுத்தினார். பூநகரி பிரதேச மக்களது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக குடிநீர் பிரச்சினை காணப்படுகின்றது. இப்பிரதேசத்துக்குள் முற்று முழுவதுமாக நீர் விநியோகம் செய்யக்கூடிய நீர்நிலைகள் காணப்படாமல் உள்ளது. தற்போது இருக்கும் கிணறுகள் மற்றும் குளங்களில் கோடை காலங்களில் நீர் எடுக்க முடியாத நிலை தொடர்கின்றது. எனவே குறித்த கிராமங்களுக்கு போதிய அளவு குடிநீரை வழங்க 12,500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட லொரி பவுசர்கள் இரண்டையும் 3,500 லிட்டர்கள் கொண்ட டிராக்டருடைய பவுசர்கள் இரண்டையும் பூநகரி பிரதேச சபைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என கோரிக்கையை முன்வைத்ததுடன் இதற்கான தீர்வை விரைவாக எதிர்பார்ப்பதாகவும் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான எல்லை நிர்ணய குழுவால் வடக்கு கிழக்கிலிருந்து கிடைத்துள்ள மேன்முறையீடுகள் தொடர்பில் மீள் பரிசீலனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் கமல் பத்மசிறி குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மனு தாக்கல் செய்துள்ளவர்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடப்படவுள்ளது. அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கான எல்லை நிர்ணயம் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் 5 உறுப்பினர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் சங்காய் துறைமுக பகுதியில் கடல் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 5 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து நேற்று சம்பவித்தது. விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த 10 பேரும் நீரில் தூக்கி வீசி எறியப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த நிலையில் ஏனைய 5 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சங்காயின் அண்டை மாகாணமான ஜேஜியாங்குக்கு 8 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்ட போதே குறித்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் துறைமுக அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சீனாவில் இத்தகைய கடல் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் இதுவே முதன்முறை எனவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் லெவன் அணிக்கும் எதிரான பயிற்சி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் மற்றும் 162 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலிய அணி இலங்கை லெவன் அணியுடன் 3 நாட்கள் கொண்ட பயிற்சி போட்டியில் பங்கேற்றது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை லெவன் அணி முதலில் துடுப்பிடித்து ஆடியது. இதன்படி முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 229 ஓட்டங்களை பெற்றது. தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 9 இலக்குகளுக்கு 431 ஓட்டங்களை பெற்று இலங்கை லெவன் அணியை விட 202 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றது. இந்த நிலையில் கடைசி நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி அனைத்து இலக்குகளையும் இழந்து முதல் இன்னிங்ஸில் 474 ஓட்டங்களை பெற்றது. இதைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை லெவன் அணி 20.5 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 83 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. இதனால் ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் மற்றும் 162 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மேலதிக செய்திகளுக்கு டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.